ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசியில் பெருமாளுக்கு உகந்த வழிபாடு பற்றிய சிறப்பு மிக்க நாற்பது குறிப்புகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததும் ஆகும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட பல தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் புரட்டாசி மாதத்தில் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோயில்களில் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபுவழி நம்பிக்கை விஷ்ணுவின் அருள்பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது புரட்டாசி மாதத்தை யமனின் கோர ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று ஆல இலையில் எல்லும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமையன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் சோஷ்ட விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அதந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று தமது காணிக்கையை செலுத்தி வர வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு நம்பிக்கை சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷாதேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினார் என்பது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ர தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே பித்ருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கின்றது பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மழையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுப்பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி கடைபிடிக்கின்றனர் புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்தக்கூடாத நாட்களாக இல்லை விரதத்திற்காக மட்டும் அமைந்திருக்கிறது இந்த மாதம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் ஒன்றாவது ஐந்தாவது சனிக்கிழமையில் போடுவார்கள் பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று உண்ணா நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா வளமும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என்று பெயர் அன்று தயிர் மட்டும் அருந்தி சிவ பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வளர்ப்பிழை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போய்விடும் புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் குறைவின்றி கிடைக்கும் புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டிற்கு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அர்ச்சித்து வழிபட்டால் உடல் வலிமை உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமை அன்று நாம் பெருமாளை வழிபடும்போது போது திருவேங்கட மலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளே நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் வரங்கள் எல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்பை உடையவரே துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விற்றம் போல நன்மைகளை பொழிபவரே சீனிவாசனே நமஸ்காரம் என்று மனமுருக சொல்லி வழிபட வேண்டும் இந்த துதியை சொல்ல சொல்ல சகல செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் புரட்டாசி மாதம் பிறந்த பெரியவர்களில் வள்ளலார் குறிப்பிடத்தக்கவர் அவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் ராமையா சின்னம்மை தம்பதிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி மகனாக பிறந்தார் சென்னையில் இருந்து திருப்பதி திருமலைக்கு புனித பாத மேற்கொள்ளும் பக்தர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்தபடி உள்ளது புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு நாலு வண்ணங்களில் ஆடையும் இரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும் அன்று அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வம் அருள் கிடைக்கும் புரட்டாசி மாதம் சங்கடகரா சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாழ்வு கிடைக்கும் கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் ஸ்ரீரங்க நாச்சிய தாயார் சன்னதியில் நவராத்திரி விழா நடைபெறும் தென்மேற்கு திசை கன்னி மூளை என்று கூறப்படுவதால் கோயிலில் இந்த கன்னி மூளையில் இருக்கும் விநாயகர் மிகவும் போற்றப்படுகிறார் புரட்டாசி மாதம் ராசி சக்கரனின் கன்னி மூலையில் அமைந்திருப்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் விநாயகர் வழிபாடு கூடுதல் பலன்களை தரும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று லட்சுமியை இந்திரன் வணங்குவதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அன்று வலம்புரி சங்கில் பசும்பால் ஊற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் சகல செல்வங்களும் வந்து சேரும் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் கையில் இருந்து வேல் எடுத்து கங்கைக்கு எடுத்து செல்லும் விழா நடந்து வருகிறது புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதமாகும் புரட்டாசியில் வீடு கட்டும் பணியை தொடங்கினால் உடல் நலம் பாதிக்கும் என்று வாஸ்து குறிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புரட்டாசி மாத அமாவாசை தினத்தன்று பிறந்தவர்கள் ஆராய்ச்சிகள் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் ஆகும் அன்றைய வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் கல்வி தடை திருமண தடை நோய் பணப்பிரச்சனைகள் உள்ளவர்கள் புரட்டாசி திருவோணம் தினத்தன்று பெருமாளை வழிபட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாம் அனைவரும் புரட்டாசி மாதத்தில் உள்ள சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளின் மகாலட்சுமியின் முழு அருளை பெற்று இன்புற வாழ்வோம் இப்பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பினால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா